எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒளிப்பதிவாளர் வி ராமமூர்த்தி அவர்கள் கூறியதை தற்போது காண்போம். எம்ஜிஆர் அவர்கள் நடித்து நான் ஒளிப்பதிவு செய்த முதல் படம் சக்கரவர்த்தி திருமகள். 1955 இப்படம் வெளியானது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க நான் ஒளிப்பதிவு செய்து 24 படங்களில் பணியாற்றினேன். என்னுடைய அனுபவத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நாம் என்ன தப்பு பண்ணினாலும் கண்டிக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் கடுஞ்சொல்லை பயன்படுத்த மாட்டார். நம் காதருகே வந்து மெதுவாக சொல்வார். அதையும் பிறர் முன்னிலையில் சொல்ல மாட்டார். சினிமா கலையில் உள்ள எல்லா கலை நுணுக்கங்களையும் எம்ஜிஆர் அவர்கள் அறிந்தவர். அதனால் எம்ஜிஆர் அவர்களை ஏமாற்றுவது சிரமம். உழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பினால் முன்னுக்கு வந்தவர். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்வார். படம் முடியும் தருவாயில் இருந்தால் விடிய விடிய கூட பணியாற்றுவார். நாம் களைப்படைந்தால் அதை பார்த்து படப்பிடிப்பை நிறுத்துவாரே தவிர எம்ஜிஆர் அவர்கள் களைப்படைய மாட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக தொடர்ந்து 60 நாட்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் வெளிநாடுகளில் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே கூட எங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்க ஏற்பாடு பண்ணினார் எம்ஜிஆர் அவர்கள். தவிர ஜப்பானில் எக்ஸ்போ 70 கண்காட்சியில் படம் எடுக்கும் போது யூனிட்டில் இருந்த எல்லோருக்கும் தலா இத்தனை யான், அதாவது ஜப்பான் நாணயம் என்று கொடுத்து ஆங்காங்கே சாப்பிட சொன்னார். அந்த மாதிரி டீம் ஒர்க் செய்த நாட்கள் இனி வரப்போவதில்லை. எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் குழுவிற்கு தலைவராக இருந்த போதிலும் எங்களுடன் டெக்னீஷியனாகவே பழகினார். அந்த படத்தின் வெற்றி முழுவதும் எம்ஜிஆர் அவர்களையே சாரும். எந்த ஒரு காரியத்திலும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் எவ்வளவு நேரமானாலும் எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்காக எவ்வளவு சிரமங்களையும் தாங்கிக் கொள்வார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களின் வெற்றிக்கு காரணம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை அப்படி கொடுப்பார் எம்ஜிஆர் அவர்கள். அடிமை பெண் படத்திற்காக ராஜஸ்தான் பாலைவனத்தில் 300 ஒட்டகங்களை வைத்து ஷூட்டிங். அங்கே தண்ணீருக்கு கஷ்டம் என்று கொக்கோகோலா ட்ரக்கையே கொண்டு வந்து நிறுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள். இதை எம்ஜிஆர் அவர்கள் ஒருவரால் தான் செய்ய முடியும். நாம் சாப்பிடும்போது எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் என்று நாம் எழுந்து நின்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிடும். எந்த துறையில் ஈடுபடுகிறாரோ அதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார். அதனால் அதனுடைய ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் நடித்து நான் ஒளிப்பதிவு செய்த கடைசி படம் நினைத்ததை முடிப்பவன். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் தீவிரமாகிவிட்டார். ஊட்டி கொடைக்கானல் என்று ஷூட்டிங் போனால் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் முதலில் ஸ்வெட்டர் கொடுப்பார். 6 மாதம் கழித்து அதே யூனிட் போனால் அப்போதும் ஸ்வெட்டர் கிடைக்கும். சிரித்து வாழ வேண்டும் என்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாடியபடியே சிரித்து வேலை செய்ததில் நாங்களும் பயமில்லாமல் சிரித்து கொண்டே எம்ஜிஆர் அவர்களுடன் படங்களில் வேலை செய்ய முடிந்தது. சக்கரவர்த்தி திருமகள் படத்தின் வெளிப்புற காட்சியை தேர்ந்தெடுக்க எம்ஜிஆர் அவர்களுடன் போயிருந்தோம். எம்ஜிஆர் அவர்கள் காரில் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வைத்திருந்தார். லொகேஷன் பார்த்தவுடன் எங்களுக்கு பிஸ்கட் கொடுப்பார். மக்களுடன் இருப்பதையும் பழகுவதையும் எம்ஜிஆர் அவர்கள் பெரிதும் விரும்பினார். மக்களும் எம்ஜிஆர் அவர்களை மிகவும் நேசித்தனர். மாட்டுக்கார வேலன் படப்பிடிப்பு வைகை அணையில் நடந்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் அவர்களை காண ராத்திரி பகலாக மக்கள் பஸ்களிலும் லாரிகளிலும் வந்த வண்ணம் இருந்தனர். எப்போதும் சுமார் 2 லட்சம் மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த மக்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஷூட்டிங் நடத்துவது எவ்வளவு சிரமமான காரியம் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கேமராவை வைத்து பில்ட் என்று கைகளில் செய்கை காண்பிப்பார். அவ்வளவுதான், அந்த 2 லட்சம் பேரும் ஒரு சில நொடிகளில் எம்ஜிஆர் அவர்கள் கை காட்டிய திசையிலிருந்து சொல்லி வைத்த மாதிரி வேறு பக்கமாக நகர்ந்து விடுவார்கள். இந்த மாதிரி அங்கே ஒவ்வொரு காட்சியும் படமாக்கும் போது மக்கள் அமைதியாக நடந்து கொண்டதை பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் மீது மக்களுக்கும் மக்கள் மீது எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த
அன்பு, பாசம், மரியாதை. எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே இருந்த காந்த சக்தி அது. இன்னொருத்தர் செய்யாததை நாம் செய்ய வேண்டும். படத்தில் ஒவ்வொரு பிரேமிலும் நம்முடைய முத்திரை இருக்க வேண்டும் என்பார் எம்ஜிஆர் அவர்கள். அடிமை பெண் படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடந்தபோது 6 கேமராக்களை பயன்படுத்தி காட்சிகளை எடுக்க சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அவருடன் பணியாற்றும் டெக்னீஷியன்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக ஜப்பானுக்கு போன படப்பிடிப்பு குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கோட், ஷூட், ஷூ, டை போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஜப்பானிலிருந்து திரும்பி வரும்போது ஹாங்காங்கில் 24 மணி நேரத்தில் அத்தனை பேருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான ஷூட் தயார் பண்ண சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அதை அணிந்து கொள்ள சொல்லி புகைப்படமும் எடுக்க சொன்னார். முதல்வரான பிறகு எம்ஜிஆர் அவர்களை ஒரு வருடத்திற்கு 2 தடவை சந்திப்பேன். அப்போது கூட எம்ஜிஆர் அவர்கள் சினிமா தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களை கண்டால் பிரியமாக உரையாடுவார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சென்சிட்டிவ் மனிதர். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் மனிதனை எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் விரும்புவார். தனி மனிதன் ஒரு சகாப்தத்தை படைக்க முடியும் என்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். காந்தியை போல இன்னொருவர் வர முடியாது, அண்ணாவை போல இன்னொருவர் வர முடியாது, எம்ஜிஆரை போல இன்னொருவர் வர முடியாது என்று எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒளிப்பதிவாளர் வி. ராமமூர்த்தி அவர்கள் கூறுகிறார்.